நம்ம நாட்டில் வாழ்ந்த ஒரு பெரியாரே தாய்மானவர், அவர் பாடலை எடுத்துக்கொள்ளுங்க. அங்கிங்க நாதபடி, கடவுள் எப்படி இருக்கிறாரு, அங்கிங்க நாதபடி எங்கும் பிரகாசமா. பிரகாசம்னா வெளிச்சமா என்று எடுக்க வேண்டாம், பிரகாசம்னா விளக்கமாக. விளக்கு என்றது அறிவுக்கு ஒரு ஒரு சிறப்பு. அந்த விளக்கு என்றதுக்குத்தான் பிரகாசம்னு சொல்லுவாங்க. அதனால எந்த இடத்துல ஜோதி என்று சொன்னாலும் பிரகாசம்னு சொன்னாலும் அது இறைநிலையை குறிக்கிறது. அதனால தான் விளக்குவதனால அறிவாக இருப்பது. அப்போ எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி, ஆனந்தம்னா நம்ம சந்தோஷம் தானே நினைக்கிறோம், அது மாத்திரம் அல்ல. ஆனா மனிதன், அந்தம்னா முடிவு. மனிதனுடைய முடிவு இறைநிலையை அடைதல். இறைநிலைக்கு வந்தாதான் மனிதனுடைய முடிவு. மனிதன் முடிஞ்சா இறைவனாக மாறினான். ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது. என் அருளோடுனா அன்பும் கருணையும் சேர்ந்ததும் அருள் என்றதுக்கு ஒரு விளக்கம். அதனால அன்பும் கருணையுமாக உள்ளது எது, அருளோடு நிறைந்தது. எங்கனும் பெருவழக்காய் யாதினும் வல்ல ஒரு சித்தாகி, எங்கேயும் இருக்கக்கூடியதாகவும் யாதினும் வல்ல ஒரு சித்தாகவும் இருக்கக்கூடியது எதுவோ, கங்குல் பகல் அறதின்ற எல்லை உள்ளது அது, கருத்துக்கு இசைந்தது அதுவே. அதுதான் கருத்துக்கு இசைந்தது, என்னுடைய அறிவுக்கு இசைந்தது, அறிவுக்கு ஒத்தது, அறிவாக இருப்பது அதுவே என்று அவர் ஒருத்தர் தான். அதுதான் அறிவானந்த தெய்வமே, அறிவான தெய்வமே, அறிவான தெய்வமேனு பாடுறது அவருடைய பாடல்ல தான் வருது. எனவே இவைகளெல்லாம் ஒத்து பார்த்து நம்முடைய அறிவாக இருப்பவன் இறைநிலைதான் என்று உணர்ந்தா அவரண்ட அறிவாக இருக்கிற வேற யார், என்னண்டு இருக்கக்கூடிய அறிவாக இருக்கக்கூடியவன்னா அங்கேயும் அறிவாக இருக்கிறான். அவனுடைய அறிவுக்கு முரணான காரியத்தை நான் செய்யலாமா? இந்த இடத்துலதான் அறிவை உணர்ந்ததான் மனிதனுக்கு மனிதன் மனிதனாக வாழ முடியும். இப்போ விஞ்ஞானம் உணர்ந்து கொண்டான், அறிவை உணரல. அதனால ஓடு குண்டு, 1000 பேர் போனா 10,000 பேர் போனா பரவாயில்ல என்ற அளவுக்கு வருதுன்னா, அங்க அறிவை பற்றி இல்லாதனால அந்த அந்த விஞ்ஞானம் கொடுமைக்கு எல்லை இல்லாத போ, அந்த கொடுமையெல்லாம் குறைந்து அருளும், அதாவது அன்பு அருளும் வரணும்னு சொன்னா அறிவையும் உணரணும். இறைநிலை உணர்ந்தா போறாது, அறிவையும் உணரணும் என்ற போது இறை நிலையும் அறிவையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய அறிவு தான் நமக்கு வேண்டும். அதை மறக்கவே கூடாது. இறைநிலை எங்கே இருக்கிறது என்று நினைக்கிறீங்களோ அங்கே அறிவு இருக்கிறது. அணுவிலே அறிவு இல்லைனால் இப்படித்தான் சொல்லணும், என்ன முறையில தான் அதனுடைய விளைவு வரணும் என்றும் வராது. அதனால அங்க ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் அங்கேயே இருக்கிறது. அதுதான் ஒரு கவியில வருது, சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள். அதாவது இன்ப ஊற்றாய் நிறைந்த அறிவாய் என்ற இடத்துல, சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள், அது அது வரைக்கும் தான் என்ன நினைச்சேன். ஆனால் என்ன அப்புறம், மேலும் உண்மை விளங்க உணர்ச்சிக்கு முன்னம் விண்ணில் ஒழுங்காற்றலாய் விளங்கும் உனது திருநிலையும் அறிவே என உணர்ந்தேன். அந்த விண்ணிலேயே இயக்காற்றல் இருக்கிறதே ஒழுங்காற்றல், அதுவே அறிவுதான் என்றதை உணர்ந்து கொண்டேன். அன்பர்களே, நான் உணர்ந்தது உணர்ந்தவாறு உங்களுக்கும் சொல்லிட்டேன். ஏன்னா ஒரே உலகத்துல பிறந்தோம், ஒரே உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், ஒரே இடத்துக்கு தான் போக போறோம். ஆகையினால அந்த உரிமை மனப்பான்மையான சகோதரத்துவத்தை ஒட்டி உணர்ந்தவர்கள் மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டிய கடமையை ஒட்டி இந்த உண்மையை இன்று உங்களோடு உரைத்து நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு எந்த அளவு பயன் பெற்றாலும் அந்த பயனை வைத்து கொண்டு மற்றவர்களுக்கும் பயன் விளைவிக்கக்கூடிய முறையில் இந்த அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை இதோடு நிறைவு செய்கிறேன். வாழ்க்கை.